வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பிரம்மச்சரிய பயணத்துல வெற்றிகரமா 30வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தை எப்போதும் போல கடந்து வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் போல சித்தர் பாடல்களுக்குள்ள போல, அதுக்கு பதிலாக ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான பல கேள்வி பதில் இருக்குது. கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்றைய 30வது நாளையும் வெற்றிகரமாக சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் உறுதியோடு கலந்து வரணும். இன்னைக்கு 30வது நாள், அதாவது 90 நாள் சேலஞ்சில் மூணில் ஒரு பங்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆச்சுங்களா சகோதரர்களே. இப்போ நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த நம்முடைய தமிழ் சமுதாய வாழ்வியலில் பொன் எழுத்துக்களால் குறிக்க வேண்டியது ஆச்சுங்களா. கடந்த 100 வருடங்களில் பிரம்மச்சரியத்தை பற்றி நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கும் ரகசிய விஷயங்களை இவ்வளோ ஓப்பனாக எடுத்து பேசிகிட்டு இருக்கிறது, கண்டிப்பாக ஒரு கம்யூனிட்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறது நாமளாக தான் இருப்போம். அதுக்கு எல்லாம் உள்ள அந்த இறைவனின் துணையோடு நாம் போயிட்டுருக்கிறோம். பல குருமார்களும் சித்தர்களும் ஒருத்தர் காரணம் இல்லை, ஒருவரோடு ஒருவர் ஒருவரோடு ஒருவர் சப்போர்ட்டாக தான் நம்மளால் போயிட்டு இருக்க முடியுது. நம்ம கம்யூனிட்டி இவ்வளோ ஸ்ட்ராங்காக வலிமையோடு நடத்திட்டு போகிறதுக்கும் சகோதரர்கள் பலரும் பயிற்சியில் சேர்ந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக மாதம் மாதம்ங்க, பேரே தெரியாதுங்க, ஆனால் பல சகோதரர்கள் வந்து ஐயா நான் வந்து மங்குமோண்டில் கலந்துக்கிட்டேன், நீங்கள் ஒரு தடவை கட்டினா போதுங்கிறீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பொருளாதார ரீதியிலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாத இறுதியிலும் பல சகோதரர்கள் புதிதாக 18 வயதுக்கு கீழாக இருக்கும் சகோதரர்கள் இலவசமாக நம்ம உள்ளே இணைத்து கொண்டு கூட்டிகிட்டு போகிறக்கு உதவியாக இருக்குது. இந்த மாதத்திலும் 30-31 18 வயதுக்கு கீழ் இருக்கும் சகோதரர்கள் என்னை வந்து உங்கள் ஜஸ்ட் வயதுக்கான ஐடி ப்ரூஃபோடு என்னை தொடர்பு கொள்ளலாம், தொடர்ந்து பயணிக்கலாம்ங்க. இன்னைக்கு சகோதரர் வந்து மிக அருமையான ஒரு டெக்ஸ்ட்டு அனுப்பியிருக்காரு, அதை படிச்சிடுற பிரம்மச்சரியத்துக்கு ஊக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பதில் எல்லாம் கொஞ்சம் புதுசு புதுசாக இருந்ததுங்க, எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். சகோதரர் வந்து போட்டிருக்காரு, பொறுமையின் உதாரணமாக மூங்கில் செடியை சொல்லுவார்கள், மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊற்றுவார்கள், பருவங்கள் போகும் ஆனால் செடி வளரவே வளராது, ஒரு இன்ச் அளவு கூட வளராமல் அடம் பிடித்து அப்படியே இருக்கும், முழுசா 4 வருடங்கள் செடி அப்படியே இருக்கும். செடிக்கு தண்ணீர் ஊற்றுபவர் பொறுமையுடன் அதை பராமரிக்க வேண்டும். 4 ஆண்டுகளாய் அவருக்கு சிலாகிக்கவோ மகிழ்ச்சி கொண்டாடவோ எதுவுமே இருப்பதில்லை, ஆனால் அதற்கு அடுத்த பருவத்தில் எல்லோரும் வியக்கும் வண்ணம் மூங்கில் வளர துவங்கும். அதுவும் எப்படி, சட சடவெனும் அசுர வளர்ச்சி, ஒரே ஆண்டில் அது எட்டி பிடிக்கும் உயரம் எவ்வளவு தெரியுமா, 80 அடிகள். 4 காலமாக அமைதியாக இருந்த செடி எப்படி 5வது ஆண்டில் மட்டும் விஸ்வரூப வளர்ச்சியை எட்டுகிறது, ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதில் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் அற்புதம் என்றோ கடவுள் படைப்பின் மகத்துவம் என்றோ நீங்கள் பெயரிட்டுக் கொள்ளுங்கள். முதல் 4 வருடங்கள் ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்களை பூமியில் நன்றாக இறக்கி மிகச்சிறந்த பிடிமானத்தை உருவாக்கி கொள்கிறது. 5வது ஆண்டில்தான் 80 அடி உயரமாக வளரப்போகிறேன், என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை என அது முழு மூச்சாய் தன்னை பராமரிக்கும். அதனால் தான் 5வது ஆண்டில் அசுர வளர்ச்சி அடையும் போது தடுமாற்றம் இல்லாமல் தடம் புரளாமல் வளர்கிறது. பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது. அவசரப்பட்டு முளைத்து சட சடவென வீழ்ந்து போகாமல் நமது அடித்தளத்தை வலுவாக்கி கொள்ள பொறுமை நம்மை தூண்டுகிறது. மூச்சுள்ள வரை முயற்சி செய்வோம், முடியாதது என்று இங்கு ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன். நம் பிரம்மச்சரிய பயணத்திற்கு மூங்கில் மிகச்சிறந்த உதாரணம் ஆச்சுங்களா. அதாவது பலனை நோக்கி ஓடியே பழகிட்ட ஒரு மனுஷன் இப்போ என்னாச்சுங்க, முதலில் நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்திலேயே வச்சுக்கலாம்னு வைங்களேன், வருடத்துக்கு ஒரு முறை தான் தோட்டத்தில் வேலை செய்வாங்க. வருடத்துக்கு ஒரு முறை அந்த தோட்டத்தில் விளைஞ்ச அந்த நெல் மணிகளோ சோளங்களோ எதுவோ வந்து அளந்து வேலை செஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்குவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கூலி, வருஷம் ஒரு வேலை செய்வாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பருவத்துக்கு கூலிங்கிற மாதிரி மாறிச்சு, 2 பருவம் 3 பருவத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அடுத்தது மாத மாதம் கூலின்னாச்சு, அப்புறம் வார வார கூலின்னாச்சு, அப்புறம் இப்போ என்ன ஆகி போச்சு தெரியுங்களா, 1 மணி நேரத்துக்கான கூலி. அமெரிக்காலலாம் இப்படித்தான், ஹார்லி கணக்கு தான், ஒரு அவருக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து 1 மணி நேரம் ஒரு வேலை செஞ்சால் கூட அதில் ஏதாச்சும் ஒரு பலன் வேணும்னு எதிர்பார்த்தே வாழ்ந்து பழகிட்டேன். நான் வந்து பிரம்மச்சரிய பயணத்தில் அதிகமான கேள்விகளை எதிர்கொள்கிறது எதுனாலேனா, ஐயா நான் 30 கடந்துட்டேன், எனக்கு வந்து ஃப்ளாட் லைனாக இருக்குது, முதல் 10 பயங்கரமாக இருந்தது அப்புறம் கம்மியாக இருக்குது. ஏன்னா உடனே பலனை எதிர்பார்க்குறாங்க, உடனே பலனை எதிர்பார்க்கறது நல்லது தான். அதாவது இதெல்லாம் அடைஞ்சிருவோமா, உடல் சக்சஸ் ஆயிருமா, வெற்றி அடைஞ்சிருவோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது கரெக்ட் தான். ஆனால் நம் உடலில் ஏற்கனவே பல்வேறு சரியான வாழ்க்கை முறை இல்லாமல், சரியான கல்வி முறை இல்லாமல் பெரும்பாலான சகோதரர்கள் 25 மேலே இருக்கிறவங்க இப்போ பயிற்சி மற்றும் பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம். இப்போ கடந்த 10 நாம் செய்து வச்ச அந்த பலவீனம் இருக்கு இல்லைங்களா, அதை சரி பண்ணுவதற்கெல்லாம் கொஞ்சம் காலமாகும்ல, ஃப்ளாட் லைன் வந்து 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 போகும்.
அந்த பிளாட் லைன் காலத்துக்கான குறைபாடுகளை ஓரளவேனும் உடலானது சரி செய்து கொள்ளும் வரை ஒரு முழுமையான பலனானது கிடைப்பதற்கு தாமதம் எடுக்கும். அது சகோதரர்கள் வந்து மன உறுதியோடு அதை கடந்து வரணும். பலனை எதிர்பார்த்து ஒரு செயலை செய்யும் போது அப்போ வந்து என்னாகுங்க, நமக்கு வந்து ஒரு சரியான ரிசல்ட் கிடைச்சா கூட அது திருப்தி வராது. என்னவோ எதிர்பார்த்துட்டு இறங்குவோம், ஆனால் வந்து அது எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா நமக்கு கிடைச்சது மேலே திருப்தி இருக்காது. அதனால தான் பிரம்மச்சரியத்தில் பயணிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதில் முக்கியமாக கவனம் செஞ்சு உங்கள் ஆற்றலை செலவு பண்ணுங்க. அப்போது அந்த ரிசல்ட்டும் வர ஆரம்பிக்கும் போது ஈக்குவேட் ஆகுங்கிறதுக்காக தான் பல்வேறு பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சகோதரர்கள் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக நமக்குள்ளாக நம் வேர்கள் படர்ந்து நம் வலிமையாகும் காலம் வரை பிரம்மச்சரியத்தில் உறுதியாக வரணும். இப்போ நம்ம ஒரு சகோதரர் அடிக்கடி கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாரு, சுய இன்பம் செஞ்சுட்டு இருக்கிறவங்கலாம் வெத்து, செலிபஸியில் இருக்கிறவங்க தான் கெத்துன்னு போட்டுட்ருப்பாரு. அது 100% உண்மை. நம்முடைய ஆற்றலை விரயம் செய்யக்கூடாது, தேவையின்றி விரயம் செய்யக்கூடாது. அந்த ஒழுக்க பழக்கம் உடலுக்கு வரும்போது உடலும் வலிமையடையும், மனதும் வலிமையடையும், எல்லா விதத்திலும் நாம் வலிமை அடைவோம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, ஆனா ஓர் உலக கூட்டாட்சி பத்தி வேதாத்ரி மகர்ஷி எல்லாம் சொல்லியிருக்காங்க, அப்போ அதுல சைட் எஃபெக்ட்ஸ் அதுல ஏதோ குறை இருக்குன்னு சொல்றீங்க, அதை பத்தி விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா வந்துங்க, ஓர் உலக கூட்டாட்சி அப்படின்னு வரும்போது இப்ப நான் இருக்கேன், எனக்கு வந்து அபரிமிதமான வலிமை கிடைச்சிருச்சு, உலகம் முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாச்சு, உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேல் நான் என்ன சொல்கிறேனோ, நான் எதை விற்கிறனோ அதைத்தான் சாப்பிட்றாங்க, நான் எதையெல்லாம் காட்டுறனோ டிவிலையும் மீடியாலையும் அதைத்தான் நம்புகிறாங்க, எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு கிடைச்சாச்சு, உலகில் இருக்கும் அனைத்து தலைவர்களையும் நான் வந்து ஆட்டுவிக்கும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறேன், அப்புறம் உலகில் இருக்கும் விஞ்ஞானத்திற்கு அப்போ எனக்கு வேலை என்னங்க, எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் எப்படி கொண்டு வரதான் நான் யோசிப்பேன், எல்லா கண்ட்ரோலும் எங்கிட்ட இருக்கும்போது. அப்போது ஓரளவுக்கு கூட்டாட்சின்னு கேட்டதுக்காக நான் சொல்கிறேங்க, அதனுடைய விளைவுகள் என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க சகோதரர்களே. அதாவது ஒட்டுமொத்த உலகம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்னா பஞ்சபூதங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். பஞ்சபூதங்களை வானத்தில் மேகங்களை கட்டுப்படுத்த முடியுமா, கட்டுப்படுத்த முடியுமான்னு பார்த்தா மேகங்களுக்குள் விமானங்கள் பறக்கும் போதெல்லாம் கெமிக்கல்ஸை தூவி விடு, அது நம்ம நினைக்கும் நேரத்தில் நினைக்கும் இடத்துல அந்த இடத்துல பஞ்சம் வரவும், எல்லா குழப்பங்கள் வருவதற்கான ஏற்பாடுகளும் நடக்கட்டும், கடலை கட்டுப்படுத்துவதற்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையும் ஆராய்ச்சி செஞ்சு கட்டுப்பாட்டில் எடுத்துக்கோ பல்வேறு விதங்களில், அப்புறம் உணவு முறைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ வந்து ஒட்டுமொத்த உலகம் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும், பார்டரே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா எனக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்ன தெரியுங்களா, நல்லா யோசிச்சு பாருங்கள், இத்தனை கோடி மக்கள் தொகை இந்த பூமிக்கு கேடு, கரெக்டுங்களா, இத்தனை 100 கிட்டத்தட்ட 1000 கோடி மக்கள் தொகை இந்த பூமியில் வந்து வந்துருச்சு அப்படின்னா இத்தனை மக்கள் தொகை வந்து பூமி சதைச்சிருவாங்க, இது குறைக்கப்படணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம், நேரடியாக மறைமுகமாக எல்லாமே பண்ணலாம் ஆச்சுங்களா. இப்போது இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கும் எந்த மன்னருமே எல்லா மன்னர்களையும் நான் கேப்சர் பண்ணிட்டேன், இப்போ போர் யாருக்கா இருக்கு தெரியுங்களா, இப்போ தேவையற்ற அதிகப்படியாக இயற்கை சிதைக்கும் உயிரினமாக மனிதர்கள் பெருகினதுனால மனிதர்களிடம் ஆற்றலை கொடுக்கும், அதாவது ஸ்பிரிச்சுவல் பவர் கொடுக்கிற மிருகங்களாட்ட ஆடுகளை போல் இருந்தால் எளிமையா ஓட்டிடலாம். ரொம்ப வியாக்கியானமா நமக்கு காம்படிஷன் கொடுக்கிற மாதிரி இருக்கிறவங்களை டவுன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், உணவு முறைகள் முதல் கொண்டு எல்லா விதத்திலும் கலப்படத்தை திணிச்சு எல்லாவற்றையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து மக்களை பலவீனர்களா வச்சுக்கலாம். ஒண்ணு, மக்களை பலவீனர்களா வச்சுக்கணும். அடுத்தது, மக்கள் தொகையை குறைப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ நேரடியா நம்முடைய உயிர் அணுக்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியே பல்வேறு விதமான விஷயங்களை உருவாக்குவது, அப்புறம் நான் ஒரு மன்னராக இருக்கிறேன் இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுத்து போகிறேன்னா முதலில் விடுவது அம்புகளை விட்டு, நான் உள்ளே போகிறக்கு முன்னாடி அம்புகளை விட்டு எல்லா முக்கால்வாசி உயிர்களை வந்து செதைச்சிட்டு அதுக்கப்புறம் குதிரைப்படையை விட்டு அதுக்கப்புறம் யானைப்படையை விட்டு இந்த மாதிரி. இப்போது ஒரு அமெரிக்கா ஒரு நாட்டில் போர் தொடுக்குதுன்னா முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஆகாய விமானத்தில் போய் முதல் குண்டெல்லாம் போட்டு அங்கே பெரும்பாலான சேதத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமேல் அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா காலாட்படை விடுறது, ஒரு ஒரு படைகளாக விட்டு அந்த நாட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. அதே மாதிரி என்ன பண்ணணும் மக்களுக்கு, இப்போ பல்வேறு இடங்கள் இது நடந்துட்டு இருக்குது மறைமுகமாக புரிஞ்சுக்கோங்க, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி பல்வேறு விஷயங்கள் நிகழும். இப்போ அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. இப்போ ஓருலக கூட்டாட்சி கொண்டு வருவதற்கான வேலைகளில் மனித இனத்தையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கும் வேலைகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க, மருத்துவ ரீதியாக பல்வேறு தாக்குதல்கள் இப்போ நடக்கும், அதுக்கப்புறமேல் என்ன நடக்குங்க, பொருளாதார ரீதியான தாக்குதல். முதலில் வந்து அம்பு வச்சுவிட்டு பல்வேறு மக்களையும் வந்து உள்ள பலவீன ரொம்ப பலவீனர்களை ஜாம்பிஸ் மாதிரி மாற்றினதுக்கப்புறம் பொருளாதார ரீதியான தாக்குதல்,
பொருளாதார ரீதியான தாக்கினா விலைவாசி பயங்கரமா ஏறும். அப்புறம் தனி மனிதர்கள் மேல்தான் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறதுனால தனி மனிதர்களிடம் இருக்கும் சொத்துக்கள் அனைத்தும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணுங்கிற வேலை நடக்கும். கரெக்டுங்களா? அதாவது நீ வந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கோ, தொழிலுக்கான லோன் வாங்கிக்கோன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி ஆச்சுங்களா, அடுத்தது அதே தொழிலை நடக்க விடாம தடுத்து நிறுத்தி ஒரு பக்கம் வட்டி ஏறிக்கிட்டே போ ஆச்சுங்களா. அப்போ சும்மா லோனும் எதுவும் வராது. உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் லேண்டு அது மேலெல்லாம் வச்சு நம்ம லோன் வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில். அப்போ அவர்களிடம் இருக்கும் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறது. மக்கள் பெரும்பாலான மக்களை அகதிகளாக அகதிகளைப் போல மாற்றி, பலவீனர்களைப் போல மாற்றி, மக்கள் தொகை குறைஞ்ச மக்கள் தொகை தான் ஓருலக கூட்டாட்சிக்கு வேணும் ஆச்சுங்களா. இத்தனை மக்கள் தொகை தேவையில்லை. அப்போ அந்த ஓருலக கூட்டாட்சிக்கு தேவையான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமேலே நாட்கள் செல்ல 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 அப்புறம் இந்த கிளைமேட் தொடர்பாக வரும் விஷயங்கள், அப்புறம் நாடுகளுக்கு இடையில் நிகழும் மிகப்பெரிய யுத்தங்கள் எல்லாமே நடந்து வந்துட்டே இருந்தா கடைசியில் பார்த்தா திரும்பி பார்த்தா மக்கள் தொகையில கிட்டத்தட்ட பெரும்பாலும் காணாம போய் ஃபுல்லா ஒரு கண்ட்ரோல்ல வந்துடும். எல்லைகள் கிடையாது, கரன்சி காசு எல்லாம் நம்ம அச்சடிச்சுதான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு மதிப்பு இல்லாம போகும். நம்ம யார் யாரெல்லாம் ரொம்ப நம்பி இருக்கிறோமோ அது எதுவுமே நமக்கு உதவியற்று நம் அந்தரத்தில் நிற்கிற சூழல் எல்லாம் உருவாகி வரும். இதெல்லாம் எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். மக்கள் வந்து அதற்கு தகுந்தாற்போல் தன்னை தயார்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு அது அது தயார்படுத்தி கொள்ள இறைவனின் துணை இருந்தால் தான் அதுவுமே முடியும் ஆச்சுங்களா. பல விஷயங்கள் நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. இந்த ஓரளவு கூட்டாட்சி அப்படிங்கிற விஷயம் வந்து நம் கலாச்சாரங்களை எல்லாம் சிதைக்கும் ஆச்சுங்களா. இறைவனால் எல்லாம் உள்ள இரையாற்றல் வந்து ஓரளவு கூட்டாட்சிக்கு ஆதரவு கிடையாது ஆச்சுங்களா. அந்தந்த ஊர், அந்தந்த சுயம், அந்தந்த இடத்துல உருவாகி வரும் உயிரினங்கள் தான் இறைவனின் ஆசீர்வாதம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே விஷயம், ஒட்டுமொத்த உலகமும் ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படின்லாம் வரும்போது அது அசுரர்களின் சிந்தனை. அசுர சிந்தனைகள் பெருகும். அசுரர்களின் சிந்தனைகள் பெருகும்போது நாம் நினைச்சிட்டு இருக்கிறது வெளி உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசமே பயங்கரமாக மாறிட்டு போயிட்டு இருக்கோம். ஆகவே இப்போ என்ன பண்ணணும், இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா ஓர் உலக கூட்டாட்சிக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. பல்வேறு குழப்பங்களும் சூழல்களும் எல்லாமே நிகழும், நிகழ்ந்துட்டே தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கு வலிமை சேர்த்த வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும்னால யாரும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது நம் கலாச்சாரத்தை சிதைக்கும், மொழியை சிதைக்கும். ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே எவ்வளவோ பொக்கிஷமான விஷயங்கள் அழிச்சாச்சு, நாம இனிமேலும் அழிக்கணுமா? பெரிய பெரிய அதிகாரிகளை சிந்திக்கணும் ஆச்சுங்களா. நம்மையே நம்ம அழிக்கிறதுக்கு துணை போகிறோம் மறைமுகமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓரளவு வந்து மக்களை வாழ விடணும். வாழ விடு, உங்கள் மக்களின் உடலுக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சு மக்களின் உயிர், அவங்க ஒரு உயிர் இங்கே பிறந்து வந்திருக்குதுன்னா அந்த உயிர் தன்னுடைய வாழ்வை தனக்கு விருப்பம் போல வாழ்ந்து முடிப்பதற்கான அனுமதியை கொடுக்கணும் ஆச்சுங்களா. அதையும் நானே எடுத்துக்குவேன், உன்னோட உடல் நலத்தையும் நானே எடுத்துக்குவேன், பொருளாதாரத்தையும் நானே எடுத்து ஒரு சில சிறு கும்பல் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது. அந்த கும்பலுக்கு வலிமை ஆயிட்டே போயிட்டு இருந்தா இங்கே மனித இனமே இல்லாமல் போயிடும். மனித இனம் அப்படிங்கிறதே ரோபோட் போல மாறிடும் ஆச்சுங்களா. இதுதான் ஓருலக கூட்டாட்சிக்கு வலு சேர்க்கறதுக்கு யாரும் அனுமதித்து விடாதீர்கள். அதனால தான் நம்ம ரொம்ப உஷாராக இருங்க. உங்கள் சுயத்தில் நிலைப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். பிரம்மச்சரிய பயணத்தில் இருப்பவர்கள் வெளி விஷயங்களை நம்பாது தன் சுயத்தில் நிலைப்பதற்கான வழிமுறைகளில் ஸ்ட்ராங்காக வரணும். நான் எல்லாம் இறைவனை வேண்டிட்டு உங்ககிட்ட பல விஷயங்கள் நம்ம வெளிப்படையாக இப்படி இதிலெல்லாம் பேச முடியாது ஆச்சுங்களா. அது நம்ம சேனலே கூட நிறுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து பண்ணி விட்டுருவாங்க. அதனால ஓருலக கூட்டாட்சிக்கான செயல்திட்டங்கள் இப்போ வேக வேகமாக நடந்துகிட்டே இருக்கு. விளைவுகள் வெவ்வேறு மாதிரி வரும். அதில் எங்கே பாதிப்பு என்ன, பல்வேறு தொழில்கள் இல்லாமல் போயிடும், தொழில்களே இல்லாமல் போயிடும், மனிதர்களே இல்லாமல் போகும் சூழல் வரும். இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு நீங்கள் இருப்பீங்களா நான் இருப்பேன்னு தெரியாது ஆச்சுங்களா. ஆகவே மனிதத்தை அன்பை முதல்ல விதைக்கணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது அந்த பொறாமை கோபம், நீ பெரியாளா நான் பெரிய, அதுக்கான காலம் இது அல்ல ஆச்சுங்களா. இது ஓரளவு கூட்டாட்சின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே விஷம் கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஒரு மனிதர்களும் தனக்குத்தானே தன்னுடைய சுயநலத்தினால் தனக்குத்தானே வேட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆகவே உண்மையை புரிஞ்சுக்கணும். மனிதர்களை வாழ அடுத்தடுத்த தலைமுறை வாழணும்னு நினைக்கணும். அது ஒரு சில குரூப்புக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த உலகமும் போயிட்டு இருக்கு, நம்ப வேண்டாம் ஆச்சுங்களா. வெளி இப்போ தொலைக்காட்சிகளில் இப்போ நடந்துட்டு இருக்கிற செய்திகள் எல்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது ஆச்சுங்களா, எதுவும் உண்மை இல்லை போலி அப்படின்னு தெரியுது ஆச்சுங்களா. இப்போ அதே மாதிரியே உலக அளவிலும் இதுதான் நடக்குது, ஒரு ஒரு நாட்டிலையும் இதுதான் நடக்குது. ஒட்டுமொத்த உலகமும் பலவீனம் அடைஞ்சு சுத்தமாக முடியாமல் போய்
அதுக்கப்புறம் மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் வந்து வாழவே தகுதி இல்லை, வாழவே முடியாது இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கொண்டு வந்து இதுதான் ஓரளவு கூட்டாட்சிங்கிறது. அசுரர்களின் ஆட்சி எப்படி இருக்கும்? அன்பு இல்லாத ஆட்சி, மனிதர்களை ஒரு உயிராக கூட நினைக்காத ஒரு ஆட்சி நிகழ்ந்து கொண்டிருந்தா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாமல் போகும். அதுதான் இப்போ நிகழ்ந்துட்டு இருக்குது. அதனால தான் ஓருலக கூட்டாட்சிக்கு தயவு செஞ்சு யாருமே ஆதரவாகவோ அதுக்கு ஊக்கம் கொடுக்கும் விதத்துலையோ மனதளவில் கூட சப்போர்ட் பண்ணினால் மனித இனம் நாளைக்கு நீங்கள் இருப்பீங்க நான் இருப்பேனான்னு தெரியாது, அந்த நிலை வந்துடும். அந்த நிலையில் வேகமாக போயிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இது போது நினைக்கிறீங்க, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்தது வந்து, டஸ் பிரம்மச்சரியா மேக்ஸ் வீக்கன் ஒன் டு ஸ்ட்ரென்தன் ஒன். அதாவது பிரம்மச்சரிய பயணம் பலவீனமான ஒருவரை பலமானவராக மாற்றுமா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறி போட்டு அதுக்கு பகவத்கீதையில் இருக்கிற விளக்கத்தை சகோதரர் அனுப்பியிருக்காரு, அதை பார்த்துடலாங்க. எஸ், பிரம்மச்சரியா பிரதிஷ்டாயாம் வீரிய லாபா. கிரேட் ஸ்ட்ரென்த் கம்ஸ் வென் யூ ஆர் இன் பிரம்மச்சரியா. கிரியேட்டிவிட்டி டவுன்ஸ். எ ட்ரூ பிரம்மச்சாரி வில் நாட் இன்டல்ஜ் இன் சென்சுவல் பிளஸர்ஸ் லைக் செக்ஸ் ஆர் டேஸ்ட் ஆர் ஸ்மெல். He sees himself as more than the body, as the consciousness, Brahman. Once Brahmacharya is firmly established in you, you become vast and powerful. வாழ்க வளமுடன். இதே மாதிரியே தமிழ்லேயே நம்ம சகோதரர் ஐ டு ஹாவ் ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஏதோ பேர் வச்சிருக்கிறாரு, அவரும் போட்டிருக்காரு. ரிக், யஜுர், சாம, அதர்வனை ஆகிய நான்கு வேதங்களை படித்து அறிந்தவனை காட்டிலும் பார்த்தனே தூய பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவன் பன்மடங்கு மேலானவன் ஆச்சுங்களா. பன்மடங்கு மேலானவன் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். இது நம்முடைய கலாச்சாரத்தில் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களை எடுத்துக்கிட்டா கூட அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரேட் அப்படின்ட்டு நிறையா, அது வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க தான் வந்து கொஞ்சம் உயர்நிலையில் இருக்கிற மாதிரியெல்லாம் காட்டுவாங்க. அது உண்மை. பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது எவ்வளோ பலவீனவனாக இருந்து, ஏன் பலவீனனாக இருக்கான் அப்படின்னா உயிராற்றல் அதிக விரயம். அது வந்து விந்துசக்தி மூலமாக மட்டும் இல்லை, ஐம்புலன்கள் மூலமாக மனதின் மூலமாக விரயம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பலவீனர்களாக இருக்காங்க. அந்த பலவீனத்துலேருந்து மீட்டு வர பிரம்மச்சரியமும், பலவீனத்துலேருந்து மீட்டு வரக்கு பிரம்மச்சரியம்னா இறைவனோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கை. தான் ஒரு பிரம்மச்சாரி அப்படிங்கிறவன் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தவன், இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவனுக்கு இறைவனுடைய வலிமை இயல்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். எப்போ? நாட்கள் செல்ல செல்ல. இந்த மூங்கில் கதை இன்னைக்கு சொன்ன இல்லைங்களா, மூங்கில் மரம் எப்படி 4 வருடம் அமைதியாகவே இருக்குது, 5வது வருடம் சடசட சட சடசடன்னு வளர்ந்துருது. அதே போல் நாம் எல்லாம் ஆரம்ப பிரம்மச்சரிய காலத்தில் இருக்கிறோம். அது வந்து ஒரு 12 வருட காலகட்டங்கள் நம் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க பிரம்மச்சரிய காலகட்டம்னு. அந்த 12 வருடத்தை பொறுமையாக கடந்து வர அது நம்ம சும்மா ஜீரோவாக இருக்கிறது உயர்ந்த மரமாக மாறும் ஆச்சுங்களா. நம்ம பொறுமையாக போவோம், நமக்கு வந்து அவசரம் வேண்டியதில்லை. இறைவனோடு ஒன்றி ஒன்றி வாழ்ந்துட்டு இருப்போம். வெளி உலக விஷயங்களே நமக்கு தேவையில்லை உண்மையில் சொல்லப்போனால். ஆனால் ஒரு ஒரு மனிதனும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது தன் சமுதாயத்தையும் வலிமைப்படுத்தும், நம்மளையும் வலிமைப்படுத்தும். ஓரளவு கூட்டாட்சியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக மிஞ்சி இருக்க போகிறது பெரும்பாலும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஆகவே வலிமையோடு ஸ்ட்ராங்காக இருங்க, வலிமையோடு இருங்க. 1000 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் தமிழர்களாக இருக்கணுங்கிறது என்னோட ஆசை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஹவு டு பி ஆஸ் அ லோட்டஸ் லீஃப் அண்ட் வாட்டர் இன் திஸ் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. அதாவது தாமரை இலை தண்ணீர் போல எப்படி குடும்பத்திலும் இந்த சமுதாயத்திலும் வாழ்வது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எப்படி நாங்கள் தாமரை இலை தண்ணீர் போல் நம்ம எப்போ வாழ முடியும்னா, நமக்கு நம்முடைய சுயத்தை பற்றி கொள்ள நமக்குள்ளாக இருக்கும் எல்லாம் உள்ள இறைவனை உணர்ந்து தன்னுடைய ஆன்மாவில் நிலைத்து வாழ பழகணும் ஆச்சுங்களா. இப்போ எனக்கு ஒரு 35-36 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், அதே ஒரு 37வது வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம்? தந்தையின் உயிரணு அதுக்கு முன்னாடி எதுவாக இருந்திருப்போம்? இந்த சூன்ய நிலையில் இருந்திருப்போம், ஒன்றுமே இல்லை ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இறைவனோடே தான் இருந்திருப்போம் கோடான கோடி வருடமா. அப்புறம் நமக்கு ஒரு உயிரினுள் நுழையும் வாய்ப்பு கிடைச்சி உயிராகவும் மாறி உடல் எடுத்து வந்தாச்சு. இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறோன்னு தெரியல, 10 வருஷமோ 5 வருஷமோ இது எத்தனை வருஷமோ, அந்த வருடங்கள் கடந்த பிறகு எங்கே போகும் உயிர், எங்கே போகும்? சூன்யத்தில் போய் நிலைக்கும் எல்லாம் உள்ள இறைவனோடு. அப்போது எல்லாம் உள்ள இறைவனோடு நிலைப்பதற்கான வாழ்வை வாழும் போதே வாழ்ந்து பழகணும். ஏன்னா கோடான கோடி வருட காலக்கணக்கீடே இல்லாத அளவு நம்ம வாழ்ந்துடுறோம். உடலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் காலமே நமக்கு தோங்குது, அல்லைனா காலமே நமக்கு காலங்கிறது இல்லை. அப்போ காலமற்ற ஒரு எல்லையற்ற ஒரு வாழ்வை நம்மளால வாழ்ந்துட்டு உடலுக்கு வந்திருக்கிறதுனால அந்த எல்லையற்ற அந்த எல்லாம் உள்ள இறைவனை நமக்குள்ளாக நிலைச்சு அந்த வலிமையை ஈர்த்து அதனோடு ஒரு இன்பம், தன் சுயத்திலே ஒரு இன்பம், சுயம்பு நிலை தவங்கள்லாம் ஆழ்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க. வெளி உலக விஷயங்கள் என்னதான் நடக்கட்டும், 1000 விஷயங்கள் வெளியில் நடக்கட்டும், எவ்வளவோ குழப்பங்கள் நடக்கட்டும், ஆனா
நமக்கு வந்து நம் சுயத்தில் தான் நிலைச்சிருப்போம். ஏன்னா வெளியில் இருக்கும் விஷயங்கள் நம்மை பெரிய அளவில் பாதிக்காது. பொருளாதார அளவில் பாதிக்கலாம், குடும்ப அளவில் பாதிக்கலாம், சொசைட்டி அளவில் பாதிக்கலாம். ஆனால் வெளியில் என்னதான் நிகழ்ந்தாலும் நம்ம சுயத்தில் நம்ம வலிமையாக இருப்போம். ஏன்னா எல்லாம் உள்ள இறைவனோடே ஒன்றி நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறனால நம்மை பெரிதாக பாதிக்காது. அப்போ எப்போ நம்ம வெளி உலகம் பாதிக்காமல் இருக்கோம்னா நம் சுயத்தில் வலிமை அடையும் போது, வில் பவர் அதிகரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சுயத்தில் நாம் வலிமை அடைஞ்சிட்டே வரும்போது வெளி உலக விஷயங்கள் எது நடந்தாலும், எந்த பிரச்சனைகள் எது எதுவுமே நிரந்தரமற்ற விஷயங்கள் தானே, அப்போது நம்மை பெரிதாக பாதிக்காது. அப்போது இது இன்னொரு சின்ன உதாரணம் கூட சொல்லலாங்க. ஒரு கோழி பத்து கோல் பத்து குஞ்சு பொறிக்குது, பத்து குஞ்சு பொறிச்சு அதில் ஒரு இரு குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காது, அது வந்து உயிர் போயிருக்கும். நல்லுயிர் கொஞ்சம் உயிரோட தான் இருக்கும், ஆனால் முழுமையான ஆக்டிவோடு இருக்காது, ஆனால் உயிர் போயிடுச்சு. ஆனால் உயிர் இருக்குது, ஆனால் ஒரு சில மணி நேரங்களில் மொத்தமாக உயிர் போக போகுது. அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு குஞ்சு அப்படி ஆயிடுச்சு. இன்னும் அஞ்சாறு குஞ்சு நல்லா இருக்குன்னா ஒரு கோழியானது இறை தேட இந்த குஞ்சுகளை கண்டுக்காது, நல்லா இருக்கிற குஞ்சுகளை மட்டும் கூட்டிகிட்டு இறை தேட கூட்டிகிட்டு போயிடும். இந்த குஞ்சுகள் சில மணி நேரங்களில் இறந்துடும் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சு அந்த கோழிக்கு யோசிச்சு பாருங்க, அது எப்படி இருந்தாலும் அது இறக்க போகுது. அது கூட இருந்து அதுக்கு என்ன பண்ணாலும் அது சரியாக போகிறதில்லை. அது அவ்வளோதான் அவ்வளோதான் இறைவன் வந்து அதனுடைய காலத்தை முடித்து விட்டான்னு தெரிஞ்சுட்டு அந்த கோழி மற்ற குஞ்சுகளுக்கு இறை கொடுக்கறதுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அந்த கோழிக்கு இருக்கும் அந்த பற்றற்ற தன்மை கூட மனிதனுக்கு இல்லை. பற்று பாசம் அன்புன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயநலம், அது என்ன சுயநலம்னா கீழ் நோக்கி சுயநலம், இன்பத்தை நோக்கி ஓடும் ஒரு சுயநலத்திலேயே அழுந்திட்டு இருக்கான். ஆனால் உண்மை அது அல்ல ஆச்சுங்களா. நம்ம மேல் நோக்கிய சுயநலத்தில் இருக்கணும், நம் மேல் நோக்கிய சுயநலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம் உயிர் அணுக்களை நம்மோடைய வாழையோடு இணைத்து, புரிஞ்சுதுங்களா, நம்ம குண்டலினி பயிற்சிகள்லாம் நம்ம வச்சுருக்கிறோம் யோகிக் செலிபஸியில், அமிர்த தவமெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம் மாடர்ன் செலிபஸியில். இது போல் மேல் நோக்கிய நிலையிலேயே நம்ம வந்து இருக்கும்போது பற்றற்ற தன்மை, தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்வது அப்படிங்கிறது இயல்பாக வந்துடும் ஆச்சுங்களா. அப்போ வெளி உலகத்தில் நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம அக்கறையாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அது நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம ஏதாச்சும் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நம்ம கட்டுப்பாட்டை மீறி போன விஷயங்களுக்கு நாம் வந்து பெரிதாக அழட்டி கொள்ளாத ஒரு தகைமை இயல்பாக கிடைக்கும். எப்போ நம்ம சுயத்தில் நிற்கும் போது ஆச்சுங்களா. சுயத்தில் நிற்கிறது பெரு சுயத்தில் பலவீனாக இருந்து சுயத்தில் நின்னா பலனில்லை. ஆனால் சுயத்திலும் நின்று பலமானவனாகவும் இருந்து அது அந்த எப்போ பலமானவனாக மாறுறோன்னா அந்த சுயத்தை நம் உயிரை இறைவனோடு இணைத்து அது உயிர் பல்வேறு உயிரணுக்களோடு வலிமையோடு இருக்கணும். பிரம்மசரிய வலிமை ரொம்ப முக்கியம். எதுவாக இருந்தாலும் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே நேரத்தில் அந்த பிரம்மசரீர சக்தியை மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்த அந்த ஆற்றலோடு இறையோடு நிலைத்த தகைமை அதிகரிக்க அதிகரிக்க தாமரை இலை தண்ணீர் போல ஒரு ஒரு பழம் முழுமையாக பழுத்துச்சுன்னு வைங்களேன், அது கொட்டையை எளிமையாக ரிலீஸ் பண்ணிடும் ஆச்சுங்களா. ஒரு புலி பழுத்துருச்சுன்னா அது சதையோடு ஒட்டாது, உள்ளுக்கிற கொட்டைகளோடு ஒட்டாது ஆச்சுங்களா. ஏன்னா அது தன்னை முழுமையாக உணர்ந்து அது பழுத்துருச்சு. அதே போல தான் நம்முடைய பயணத்தில் பிரம்மசரியம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து நம்மை முழுமையாக பழுக்க வைக்கிறதுக்கு உதவும். அதுக்கான காலமும் அதுக்கான தவமும் அதிகரிக்க அதிகரிக்க பற்றற்ற தன்மை இயல்பாகவே வந்துடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். டியர் பிரகாஷ் பிரதர், இஃப் ஐ வாஸ் இன் செலிபசி ஒன் இயர், இஃப் ஐ ரிலீஸ் ஃபார் செக்ஸ் தென் ஆல் எனர்ஜி வில் கோ ஒன் ஆர் டூ ரிலீஸ், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். அது வந்துங்க இன்னொரு அதாவது ஒரு வருஷம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் விந்து சக்தியை விரயம் செய்தால் அந்த எனர்ஜியெல்லாம் போயிருமா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீங்கள் காம எண்ணத்தில் கலந்து காம எண்ணத்தில் தகுத்து விந்துஜயம் பயிற்சிகளை எதுவுமே செய்யாமல் காம எண்ணத்தில் இருந்தீங்கன்னா உயிராற்றலை விரயம் செஞ்சீங்கன்னா ஆற்றலெல்லாம் போயிடும், புரிஞ்சுதுங்களா. ஏன்னா நம்முடைய ஆற்றல் அபரிமிதமான ஆற்றல், தவ ஆற்றல், பிரம்மச்சரிய ஆற்றல், உயிர் ஆற்றல் எல்லாமே பாவ புண்ணியங்கள் அனைத்துமே எங்கே போய் சேகர மாதிரி நம்முடைய உயிரணுக்களை நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம் உடலும் மனமும் உயிரும் இறைநிலையும் எல்லாம் என்ன நினைக்கும் தெரியுங்களா. நம்முடைய உயிர் நமக்கு ஒரு வாரிசை உருவாக்குவதற்காக வெளியில் போகுது, புரிஞ்சுங்களா. நம்முடைய வாரிசு நம்முடைய பாவப்பதிவு இந்த உடலால் கழிய இயலாது. அடுத்த ஒரு உயிரை உருவாக்கி உடலை ஒரு உடல் கொடுக்கறதுக்காக அது வெளியில் போச்சுன்னா நாம் செஞ்ச அனைத்து புண்ணியங்களும் தவ பலன்களும் எல்லாமே அதனோடு வெளியேறும், வெளியில் தான் போகுது. நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்ப கிளைமேட்டு, சுய இன்பம், காம உணர்வு இதுலேயே நம்மளை வாழ வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அந்த அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையினால அடிக்கடி இது வெளியேற்றிட்டு இருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அது உண்மையில் இன்பம் அல்ல. உயிரணுக்களை விரைவு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு நாய் தன்னுடைய வாயில் எலும்பை கடிச்சு கடிச்சு
அப்போ வாயிலிருந்து வர ரத்தத்தை எலும்புல இருந்து வர ரத்தமா நினைச்சு நம் அது இனிமே இனிப்பா இருக்குன்ட்டு அது எலும்பு கடிச்சு கடிச்சு கடுத்து உசுர் போற அளவுக்கு அது கடிக்குதுன்னு வைங்களேன், அதுல என்ன இருக்கு? அந்த நாய்க்கு எந்த பலனுமே இல்லை. அது போல இன்பம் இன்பம் இன்பம்ட்டு நம்முடைய உயிரணுக்களை விரையும் செஞ்சுட்டே இருந்தா ஒரு பலனும் இல்லை, பலவீனம் தான் துணையா வந்து சேரும். ஆகவே இது வந்து ஒரு வருஷம் இல்லைங்க, 100 வருடம் 1000 வருடம் தவம் பண்ணதான்லாம் சொல்லுவாங்க விஸ்வாமித்ர மகரிஷி. விஸ்வாமித்ர மகரிஷியில எத்தனை 1000 வருடம் தவம் பண்ணவராக இருந்தாலுமே, ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து காமத்துக்கு அடிமையாகி திருமணங்கிற இதில் உள்ள போறாரோ அப்போ தன்னுடைய ஆற்றல் எல்லாம் இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை வேண்டான்னு விட்டுட்டு திரும்பவும் பிரம்மசரியத்தில் நிலச்சி தவத்தில் நிலச்சி அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றதா. ஒன்றும் இல்லை, ராஜரிஷின்னு ஒரு திரைப்படம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார், எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்னு ஒன்று வாய்ப்பு இருந்தால் யூடியூப்லேயே இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நிஜம் ஆச்சுங்களா. உங்களுடைய ஆற்றல் எல்லாமே நீங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்தும் ஒரு ஊடகம் தான் நம்மளுடைய காமம் அப்படிங்கிற விஷயம். நீங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்துறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கணும்னு நீங்கள் ஏன் ஆசைப்படுறீங்க? அது நீங்கள் கடத்துறீங்க அடுத்த தலைமுறைக்கு, அவ்வளோதான். உங்களால் முடியாது, அடுத்த தலைமுறை வந்து உங்கள் பாவப்பதிவுகளையும் புண்ணிய பதிவுகளையும் என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க. உங்கள் சொத்து பத்து எல்லாம் நொறுங்க இருக்குது, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மை போல நம் வாரிசாக ஒரு குழந்தையை உருவாக்க நம்ம கொடுக்குறோம். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றல் குறையதான செய்யும், கண்டிப்பாக குறையும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இன் செலிபஸி பீப்புள் அவாய்டிங் மீ, வாட் இஸ் தி ரீசன்? கிளாரிஃபை ப்ரோ. அதாவதுங்க, நீங்கள் பிரம்மசரியத்தில் வலிமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை சிலர் அவாய்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னா கவலை வேண்டாம் ஆச்சுங்களா. உங்களுக்கு உங்களோடு பழகுவதற்கான தகுதியான நபர்கள் வருவாங்க, அப்புறம் உங்களோடு பழகுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனே உங்களுக்குள் நிலைச்சிருக்க அதிகரிக்க ஆரம்பிச்சாச்சு. வெளி உலகத்தில் இருக்கிற டிபெண்டன்ஸ் வந்து நீங்கள் குறைச்சிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு தகுதிகள் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு தகுதியான நபர்களின் நெருக்கம் இயல்பாக அதிகரிக்கும் ஆச்சுங்களா. அதுதான் தாமரைகளை தண்ணீர் போல, வருவது நினைத்து மயங்காமலும் இது சந்தோஷப்படாமலும் போவதை நினைத்து கவலையோ வருத்தமோ படாமலும் நாம் நம் சுயத்தில் சிவத்தில் நிலைச்சிருப்போம் அப்படிங்கிறத உண்மையான வாழ்க்கை ஆச்சுங்களா. எதுவுமே வேண்டியதில்லை நமக்கு, நாம போது சரிங்களா. ஏன்னா நமக்குள்ளேயே சக்தி வாழை எல்லாம் இருக்கு. ஆனால் சொல்றது ஈஸி, ஆனால் பிரம்மசரியத்தில் நாட்கள் கடக்க கடக்க அந்த உறுதி இயல்பாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து நம்ம சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா டோன்ட் ஷேர் மை நேம் அண்ணா, ஐ ஹாவ் ஒன் டவுட், ஐ 25 இயர்ஸ் வில் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு ஃபாலோ செலிபஸி சின்ஸ் ஐ எம் ரீலாப்சிங் இன் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் 2 times per week. Now I want to change my diet plan to vegetarian. I am pure non-veg. After Vallalar life, I started love animals and I don't want to eat them for my selfishness. But many doctors and everyone saying non-veg is strength than veg in terms of proteins and vitamins and everything. Non-veg only will give energy. If I eat veg, I have low bone density, weak body. One positive thing is anger will get reduced, but our Siddhar and ancient people followed vegan diet and how could they be so powerful? Whom I should believe, doctors itself asking to eat meat for good health, because Islam peoples cannot live without non-veg, I would say, and they are strong also. Please give me வாழ்க வளமுடன் சகோதரே. சைவ அசைவம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எல்லாம் உள்ள இறைவனே சைவ அசைவத்துக்குள்ளதான் இருக்கான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நம்முடைய உடலுக்குள்ள இறைவன் இருக்கான்னு சொல்றோம், இந்த இறைவன் எங்க ஒட்டியிருக்கான்? நம்முடைய உயிரை நாம் உணர்வதற்கு இந்த உடல் தேவைப்படுது. இந்த உடல்ல இந்த இறைச்சியான இந்த உடலுக்குள்ளதான் இறைவனே இருக்கான், இறைவனையும் நம்மளால உணர முடியுது ஆச்சுங்களா. ஆகவே இறைச்சி அப்படிங்கிறதும் நான்வெஜ் அப்படிங்கிறதோ ரொம்ப தப்பு அப்படின்னால சொல்ல வேண்டியது இல்லை. உங்க வாழ்க்கை காலகட்டம் அப்போ வாழ்க்கை முறைதான் காரணம் இதுக்கு, புரிஞ்சுதுங்களா. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம், அசைவம் வந்து சாப்பிட்றது மூலமாக தான் வலிமை கிடைக்குது அப்படிங்கிறது பொய். ஒட்டுமொத்த உலகத்தில் மிகப்பெரிய விலங்குகளாக இருக்கிறத எதுன்னு பாருங்கள், யானை, ஒட்டகச்சிவிங்கி, ரொம்ப ஹைட்டு, ரொம்ப பெருசு, ரொம்ப ஜைஜாண்டி. யானை தூக்கும் வெயிட் ஒரு சிங்கம் தூக்காது, நொறுங்கி போயிடும் ஆச்சுங்களா. அதே மாதிரி தான் ஒரு சிங்கமோ புலியோ ஓடுவதை விட ஒரு மானும் முயலும் ஓடும் வேகம் அதிகமாக வேகமாக ஓடும், ஓடுனாலும் கெஸ் வாங்காது, புரிஞ்சுதுங்களா. ஏன்னா அந்த எனர்ஜி வந்து அதுக்கு வேகத்தையும் கொடுக்கும், அந்த அமைதி தன்மையும் கொடுக்கும். அசைவம் சாப்பிட்றதுனால அந்த எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த எனர்ஜின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அந்த உணவு முறைக்கு பழகிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து தான் எனர்ஜி இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் உண்மையும் அது அல்ல, புரிஞ்சுங்களா. வெஜ்ஜிலேயே தரமான உணவுகள் உண்டு. நம்ம வந்து உணவு முறை பொறுத்த வரைக்கும் யாரையும் எதுக்கும் கம்பளே பண்ணுறது கிடையாது. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்கள் நம்பவே வேண்டாம். முதல்ல நீங்கள் எது சாப்பிட்ருக்கீங்களோ அது சாப்பிட்றது மூலமாக உங்கள் உயிர் ஆற்றலை நீங்கள் உடல் வெப்பம் அதிகரித்து வீணாக்கிடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சைவத்துக்கு மாறிக்கோங்க. சைவ உணவுகளை சாப்பிட்டு பிரம்மசரியத்தில் நிலைக்க முடிஞ்சால் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. 48 நாள் உறுதியாக கண்டினியூ பண்ணிட்டு வரணும்.
அவங்க அப்படி சொல்லிட்டாங்க நான் அது ஃபாலோ பண்ணுறேன், வள்ளலார் இப்படி சொல்லிட்டார் நான் இப்படி ஃபாலோ பண்ணுறேன், இஸ்லாமிய சகோதரர்கள் அது சாப்பிட்டாங்க நான் அப்படி ஃபாலோ பண்ணுறேன், அதெல்லாம் வேண்டாம். உங்கள் உடலுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் எந்த உணவு முறை எடுத்துக்கொண்டால் இந்த கோபத்தையோ இந்த மாதிரியான உயிரணுக்கள் விரயத்தையோ கட்டுப்படுத்த முடியுதோ அதுக்கான உணவை எடுத்துக்கோங்க. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். சித்தர்கள் சைவம் தான் சாப்பிட்டாங்க அப்படின்ட்டுலாம் எந்த ஆதாரம் இல்லை. சித்தர்கள்லாம் அசைவத்தை பற்றியும் போட்டிருக்காங்க. ஆச்சுங்களா? அதுக்கு எடுதல் நல்லா அவங்க சொன்னதில்லை. அதே சமயத்தில் சைவம் தான் சாப்பிட்டே ஆகணும். சைவம்னாலுமே அது ஓரறிவு உயிரை வதச்சி தான் சாப்பிட்றோம் இல்லைங்களா? அரிசி சாப்பிட்றோமே, அரிசி இன்னொரு ஒரு ஒரு சிறு செடிகளின் விதைகள் இல்லையா? அரிசி வந்து விதை ஆச்சுங்களா? அரிசி வந்து நெல்லின் விதை, அந்த விதையைத்தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போது இப்போ கோழியின் மட்டும் ஒரு விதை தானே, கோழியை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய சீடு தான் அது. அப்போது அசைவம் அப்படிங்கிறதோ சைவம் அப்படிங்கிறதோ ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதன் மூலமாக உங்கள் உடல் எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்குது, பாரம்பரியமாக உங்களுக்கு அசைவ உணவு உடலில் புடன் போட்டு பழகி இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயமா இல்லை. இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் அசைவம் சாப்பிட்றாங்க, பட் ஸ்டில் வந்து பிரம்மச்சரியத்திலையும் 100 நாள் கடந்து கூட நம்ம இதிலே பயணிச்சுட்டு வராங்க. அப்போது அவங்க உடல் வந்து அடாப்ட் ஆயிடுச்சு அந்த உணவு முறைக்கு, அதனால தவறுன்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க. அதே மாதிரி சைவம் சாப்பிட்ருக்கிறவங்க ரொம்ப உயர்வு அதான் வலிமை அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. சைவம் சாப்பிட்றதுனால உடல் வலிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆச்சுங்களா? எல்லாமே தனிப்பட்ட மனிதனின் தனிப்பட்ட உடல், தனிப்பட்ட பழக்க வழக்கம், தனிப்பட்ட பாரம்பரியத்தோடு சார்ந்ததுங்கிறதுனால உணவு முறைகளை வந்து நம்ம எதையும் கம்பல்ல பண்ணுறதில்லை. நீங்கள் இப்போ வந்து வாரத்துக்கு 2 முறை கட்டாயம் உயிரணுக்கள் விரயமாகுது அசைவம் சாப்பிட்ருக்கிறீங்க அப்படின்னா அசைவத்தை தனிச்சுட்டே வாங்க, குறைச்சிட்டே வந்துட்டு சைவ உணவுகளை அதிகரிச்சுக்கங்க. முதல்ல பிரம்மசரியத்தில் 48 நாள் கடப்பதற்கான வழிமுறைகளை எடுத்துக்கங்க. என்னை கேட்டால் வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க சரிங்களா? உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரையட்டும். நம்முடைய நான் வந்து துபாய் மாதிரி நாடுகளில் இஸ்லாமிய சகோதரர்களோடு பெரும்பாலும் புழங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு அது வந்து அவங்க வருஷம் பூரா அசைவம் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு மாத காலம் நம்மளாம் அந்த மாதிரி விரதம் இருக்க மாட்டோம் புரியுதுங்களா? ஒரு மாத காலம் முழுசாக காலையிலிருந்து சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் மாதிரி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. எப்போ எங்கே பாலைவனத்தில் ஒரு தோசை கரண்டி எடுத்து ரோட்டில் ஊற்றுனீங்கன்னா 2 செகண்டில் தோசையாக மாறிடும். அத்தனை வெயில், அத்தனை ஹாட்டு, அப்போ கூட பச்சை தண்ணி பல்லில் படாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து உடம்பில் இருக்கும் எக்ஸஸ் கொழுப்புகள் எல்லாம் கரைக்கிறது. அப்போது அதனால தான் அவங்க உடல் நோய் நொடிகள் அசைவம் சாப்பிட்டாலும் சமாளிக்கிறாங்க. நம்முடைய இப்போ என்ன பண்ணுறோம், அசைவம் டேஸ்ட்டுக்கே சாப்பிட்றோம், ஆனால் விரதமே இருக்கிறது இல்லை. இப்போ தேவையற்ற கொழுப்புகள் கண்ட இடத்துல சேர்ந்துருது, அதன் மூலமாகவே உடல் பாதிப்பாகுது. ஆச்சுங்களா? உணவு முறைகள் தான் மருந்து, உணவே மருந்து தான் நம்ம கலாச்சாரம். உணவையும் மருந்தையும் நம்ம சரியான முறையில் ஃபாலோ பண்ணாததுனால தான் நோய் நொடிகள் வருது. நமக்கு மருந்துங்கிற விஷயம் தனியாக தேவையே இல்லை. ஆச்சுங்களா? சிறு சேஞ்சஸ் தான் தேவைப்படும் நடைமாற்றம் செய்வதற்கு. அப்போ குழந்தை பேர் சமயத்தில் அப்போது இப்போ தான் கொஞ்சம் தான் தேவை. ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறோம், கண்டதெல்லாம் சாப்பிட்டு உணவு மருந்துங்கிறதெல்லாம் விட்டதுனால மனிதனுக்கு வர்ற நோய்கள் எந்த உயிரினங்களுக்குமே வரல. ஆனால் பரிணாம வளர்ச்சியும் உச்சகட்ட மனிதன். ஆனால் மனிதனுக்கு சில முட்டாள்களின் மருத்துவ முறைகள் வந்து மருத்துவ முறைகளை சிக்கிக்கிறோம். மனிதனா பலவீனமானவன் நினச்சிட்டு இருக்காங்க. மனிதன் அபரிமிதமான வலிமையான மனிதன். அப்போது உணவு முறைகளை மட்டும் சரி பண்ணிட்டா எந்த நோய் நொடியுமே வராது. ஆச்சுங்களா? எந்த ஒரு மருத்துவர்களின் தேவையே இல்லை மனுஷனுக்கு. குழந்தை பிறப்பெல்லாம் ஒரு ஆட்டுக்கோ ஒரு நாய்க்குட்டிக்கோ ஒரு பூனைக்குட்டியோ இயல்பாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்போது ஒரு பெண்ணால் முடியாதா? தாராளமாக முடியும். ஆனால் மனிதன் மனதில் அப்படி பதிய வச்சிருக்காங்க. இந்த கல்வி முறை முதல் கொண்டு கலாச்சாரம் முதல் கொண்டு எல்லா விதத்திலுமே ஏன்னா ஓரளவு கூட்டாட்சிக்கான வேலை நடக்குது. ஆகவே மனிதனை பலவீனப்படுத்தி எல்லா விதத்திலையும் பலவீன எதுக்குமே மனிதன் பயன்படவே முடியாதுங்கிற சூழல் தான் இப்போ மாறி வந்துட்டு இருக்கிறனால நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. உங்கள் உடல் எது சரியின்படுதோ அது சாப்பிடும். உங்கள் சுயத்தில் நிலைங்க, பிரம்மச்சரியம் அதுக்கு உதவும். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்க, பிரம்மச்சரியம் நல்லது என்றால் கடவுள் ஏன் ஆண் பெண்ணை படைத்தார்? வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியம் நல்லது, ஆண் பெண்ணை படைத்ததும் நல்லது. ஆச்சுங்களா? ஆண் பெண் எதுக்காக இனப்பெருக்க பாகங்களை இறைவன் படைத்தான் அப்படின்னு யோசிங்க. எதுக்காக படைத்தான் அப்படின்னு யோசிச்சா குழந்தை பிறப்புக்காகத்தான் படைச்சான். அதையும் புரிஞ்சுக்கணும். ஆண் பெண்ணை படைத்த அதே இறைவன் தான் இனப்பெருக்க பாகங்களையும் படைச்சா ரெண்டு பேருக்கும் இனப்பெருக்க பாகங்களை ஏன் படைச்சான் அப்படின்னா குழந்தை பேருக்காக படைச்சான். அடுத்த தலைமுறை உருவாக்கணும்னு நாம அதுக்காக மட்டும்தான் இனப்பெருக்க பாகங்களை பயன்படுத்துறோமா? அதுதான் இப்போ இங்கே குழப்பமே ஆனதுக்கு. இத்தனை இளைஞர்கள் சீரழிஞ்சு தன்னுடைய ஆற்றலை இழந்து பலவீனர்களாக மாறி போயிட்டாங்க. ஏன் அந்த இனப்பெருக்க பாகங்களை ஒரு பொக்கிஷமான விஷயத்தை, அது எவ்வளோ பெரிய ஆச்சரிய அதிசயம் ஒரு குழந்தையை உருவாக்கும் ஆற்றல், அதையே அந்த இன்பம் அப்படிங்கிற ஒரு போதை பழக்கத்துக்குள்ளே சிக்கி சுய இன்பத்துக்குள்ளே விரயம் செஞ்சு தானும் பலவீனமாகி தன் வாழ்க்கை துணையையும் பலவீனமாக்கி வெளி சமுதாயங்கள் நமக்குள் திணிக்கும் பல குப்பைகளை நம்பி நம்ம பலவீனர்களாக மாறிடுறோம். நாம் யாருமே வந்து ஒரு பெண்ணை ஒரு ஆணை பெண்கிறவங்க ரொம்ப கெடுதலை ஆண்கள்னு உயர்வுன்னு சொல்ல ஆணாக இருந்தால்
ஒழுக்கமாக இருக்கணும். பெண்ணாக இருந்தால் கற்போடு இருக்கணும். கற்பு ஒழுக்கம் அப்படிங்கிறது இருந்தால் அந்த அந்த தலைமுறை வலிமையடையும். அடுத்தடுத்த தலைமுறை வலிமையடைஞ்சிட்டே இல்லை போகணும். இப்போ அடுத்தடுத்த தலைமுறை பலவீனர்கள் ஆகிட்டு இருக்கோம்ல. ஏன் ஏன்னா நம்மை நாமே பலவீனப்படுத்திக்கிறோம். அதுதான் அதை புரிஞ்சுக்கோணுங்க ஆச்சுங்களா. ஆண் பெண் இல்லாமல் நாம் பிறந்தோமா? இல்லை. நம் தாயார் பெண் தான், பெண் தான், சகோதரி பெண் தான், எல்லாரும் பெண்கள் தான். பெண்கள் தான் ஒரு நம்முடைய நாதமும் நம்முடைய தலையில் இருக்கிற நாதமும் பெண்களும் பெண் பெண் தான். வாழை சக்தின்னு தான் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அது வந்து அளவோடு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அளவுக்கு மீறினா அமுதமாக இருக்கிறது கூட நஞ்சாக மாறிடுது. இப்போ நம்ம நஞ்சு பண்ணிட்டோம். அதுக்காக தான் இப்போ பிரம்மச்சரியத்தை பற்றி விளக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதைத்தான் விட்டுட்டோம். எது அடிப்படையோ ஒரு மரத்துக்கு வேறு அடிப்படை அப்படிங்கிறத வேற எரிச்சுட்டா அது எவ்வளோ தூரம் நம்ம மேலே போக முடியும்? மேலே போனாலும் பயன் இல்லை. ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆண்மையை கொண்டாடுவது தவறா? ஆண்மையை கொண்டாடுறது தான் பிரம்மச்சரியம் ஆச்சுங்களா. ஆண்மையை கொண்டாடணும் நமக்குள்ளே வச்சுட்டு, நமக்குள்ளே வச்சுட்டு கொண்டாடுறதை விட்டுட்டு விரயம் செஞ்சுட்டு பலவீனர்களாக இருக்கிறதா? இல்லை ஆண்மை அப்படிங்கிறது எது ஆண்மை? எது ஆண்மை? விரயம் செய்கிறது ஆண்மையா, வச்சு கொண்டாடுறது ஆண்மையா? ஆண்மைங்கிறது கொண்டாடுறது, நமக்குள்ளாக வைத்து நம்மை வலிமையாக்கி நம் இந்த சமுதாயத்துக்கு இந்த உலகத்துக்கு நன்மை செய்வது ஆச்சுங்களா. ஒருவேளை நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர், பொருளாதாரம் எல்லாருக்கும் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும்னா அதே ஆண்மையை வைத்து ஒரு உயிரை உருவாக்கும் ஆற்றல் பிரசாதம் போல ஆச்சுங்களா. அந்த மாதிரி இருக்க வேண்டியது. ஆண்மையை கொண்டாடணும்னா நீங்கள் பிரம்மச்சரியத்திலிருந்து தான் கொண்டாட முடியும். இல்லைன்னா சோம்பி போய் ஒரு ரூம்குள்ளே ஒடுங்கி நாளடைவில் நடக்க முடியாது, கண் பார்வை குறையும், எல்லா பிரச்சனையும் வரும். ஏன்னா உயிரணுக்கள் இருந்தால் தானே காந்தம் வரும். காந்தம் இருந்தால் தானே அதுலேருந்து தானே நம்ம பார்வைக்கான ஆற்றல் கண் இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அந்த பார்வை ஆற்றலே போகாது. எங்கிருந்து போகுது? நம் காந்த ஆற்றல் இருந்தால் தான் போகும் ஆச்சுங்களா. பலவீனம் ஆகாம ஆண்மையோடு ஆண்மையை கொண்டாட வேண்டும் என்றால் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்தால்தான் அது முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் வந்து கடைசி கேள்வி, இதை ஒன்று பார்த்து முடிச்சுக்கலாங்க. இந்த கேள்வி கேட்டதுக்கு சகோதரர் ஒரு பதில் ஒன்று போட்டிருக்காரு, அதையும் படிச்சிடறேங்க. மனிதன் இறக்கும்போது எதை நினைத்து இறக்கிறானோ அதுவாகவே அடுத்த பிறவியில் பிறக்கிறான். ஏனெனில் ஆன்மா அழிக்கப்பட முடியாதது ஆகும். குழந்தை பெற்றுக்கொள்ளத்தான் ஆன்மையை பயன்படுத்த வேண்டும். புலன்களை செயற்கையாக அடக்கி வைக்க கூடாது, அவற்றை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அவற்றை எல்லாம் உள்ள இறைவனின் பக்தி தொண்டில் தான் பயன்படுத்த வேண்டும். கடவுளின் படைப்பில் நல்லது கெட்டது என்று அனைத்தும் இருக்கும். நாம் தான் நல்லவராக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. வாழ்க வளமுடன். இதான் நம்முடைய பாரம்பரியம். எல்லா கலாச்சாரங்களும் இதைத்தான் சொல்லுது. எல்லா கலாச்சாரங்களும் நல்ல விஷயங்கள் தான் சொல்லுது. அப்போ வந்து ஒரு விஷயம் செஞ்சால் அது நன்மையாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும். மேல்நிலை செயல்பாடுகள் நன்மை, கீழ்நிலை செயல்பாடுகள் நம்மை பலவீனமாக்கும். நம்ம மேல்நிலை செயல்பாடுகள் இருந்து இதை பார்க்க சொல்கிறோம். நம்முடைய ஆற்றலை கீழ்நிலையில் போய் விரயமாக்காதீங்க. அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க, அதனுடைய வலிமையை புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் உள்ள இறைவனையே இழந்த பிறகு நாம் என்ன ஆண் என்ன பெண் சொல்லுங்க? ஒழுக்கத்தை இழந்த பிறகு அவன் எப்பேற்பட்ட ஆணாக இருந்தால் என்ன? ஆணம் முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசை எல்லாம் கல்லனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு. பிரம்மச்சரியத்தையும் தன் உயிர் அணுக்களையும் கருவையும் அறியாதவர்கள் போதிக்கும் பாடங்கள் எல்லாமே ஆச்சுன்னா, அதை உணராதவர்கள் சொல்லி கொடுக்கும் பாடங்கள் எல்லாமே எந்த பலனையும் நம்முடைய பாரத தேச என் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் பயன்படாது ஆச்சுங்களா. அந்த ஆதாரத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மற்றவர்கள் வந்து ஏதேதோ விஷயங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, எல்லாம் கற்றுக்கோங்க. ஆனால் பிரம்மச்சரியத்தை பிடிச்சிக்கோங்க ஆச்சுங்களா. சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, தமிழ், அது இதுன்னு என்னென்னவோ லாங்குவேஜ் இருக்கலாம். அஸ்திவாரமான பிரம்மச்சரியத்தை பிடிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்முடைய ஹிஸ்ட்ரி உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ரொம்ப ஒரு சின்ன டிப்ஸு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் பொன்னியின் செல்வன் ஆச்சுங்களா, இந்த புத்தகங்கள் நீங்கள் போய் எடுத்து படிக்க வேண்டாம். நம்முடைய யூடியூப்லேயே ஆடியோ புக்ஸாக நிறைய பேர் விட்டுருக்காங்க. பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், அப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உடையார் பாலகுமாரன் எழுதுனது, இந்த மாதிரியான புத்தகங்கள் நீங்கள் கண்டதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்களா, அதெல்லாம் விட்டுட்டு இதையெல்லாம் பாருங்கள். நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வலிமையாக வாழ்ந்துருக்காங்க நம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் தமிழ் நாவலில் போட்டிங்கன்னா யூடியூப்லேயே வரும். நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு அமைதியாக கேட்டிருக்கலாம், இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க நம் முன்னோர்கள், இப்படியெல்லாம் வலிமையாக இருந்திருக்காங்க, இப்படியெல்லாம் ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கோவில்களை எழுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்முடைய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, புத்த ஜைன யாராக இருந்தாலும் சரி ஆச்சுங்களா, நம்முடைய முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய ஒரு அடிப்படை கடமை. நம்ம முன்னோர்களை நாமளே கண்டுக்கலீங்கன்னா, நம்ம முன்னோர்களை நாமளே புறக்கணிச்சிட்டா நமக்கு வர்ற வருங்கால சந்ததிகள் நம்மை மதிப்பார்களா? அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க ஆச்சுங்களா. நம்ம இப்போ புது புது கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பொன்னியின் செல்வன், அப்புறம் நான் சொன்ன மாதிரி உடையார்,
பாலகுமாரனின் உடையார் போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன சார் பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களே, இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய கலாச்சார பேசிக்ஸ் எல்லாம் கதையா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக தான் எழுதியிருப்பாங்க, அவர்களின் கற்பனையும் கலந்து இருக்கும். இருந்தாலும் நம்முடைய கலாச்சார கோர்வையோடு வர்றதுனால இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆற்றல் வந்து கொஞ்சம் நம் முன்னோர்களை பற்றி தெரிஞ்சு நம் மூலத்தின் வலிமையை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சித்தர்களின் கதைகள்லாம் கேளுங்க, சித்தர் பாடல்கள் எவ்வளவோ இருக்கு யூடியூப்ல, அதெல்லாம் கேளுங்க. நம்மை வந்து வலிமைப்படுத்தி கொள்வதற்கு இதெல்லாமே ஓரளவுக்கு உதவும் ஆச்சுங்களா. நம்முடைய அஸ்திவாரமே தெரியாம எங்கேயோ வானத்தை பார்த்தே வாழ்ந்துட்டு இல்லாமல் நம்முடைய மூலம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் சித்தர் பாடல்கள். மற்றும் நம்முடைய தமிழ் கலாச்சார மன்னர்களின் ஆட்சி முறை பல்வேறு விஷயங்கள் இருக்குங்க, யூடியூப்லேயே இருக்கு, எல்லாமே கேளுங்க. மிஸ்டர் தமிழன்னு நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனை பற்றி கொஞ்சம் மிக சிறப்பாக அருமையா சீரியல்ஸ் சீரீஸ் மாதிரி போட்டுருக்காரு, அது பாருங்க. அப்புறம் அது அவர் இப்போ புதுசாக போட்டுட்ருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய வாய்ஸ் எல்லாமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதெல்லாம் பார்த்தேன், நல்லா இருக்கு, அதெல்லாம் பாருங்க. பொன்னியின் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் போட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் முடிஞ்ச வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். அது வந்து நம்முடைய மன்னவர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியும். அடுத்தது உடையார், உடையார் புக்கும் நல்லாயிருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் வந்து டிவி அது இதெல்லாம் பார்க்குறதுக்கு பதிலாக உண்மையிலேயே சோசியல் சயின்ஸ் புக்கில், சோசியல் சயின்ஸ்னால் இது தான் ஆச்சுங்களா. நம்முடைய முன்னோர்களின் இப்போ நம்முடைய வரலாறு அப்படிங்கிறது இது தான், வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓ இப்படியெல்லாம் வலிமையாக இருந்திருக்காங்க, நாம் ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் கிடைக்கும். நம்மை நம்ம வலிமைப்படுத்தி கொள்ளணும், பலவீனர்களாகவே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஊக்கம் கிடைக்கும் ஆச்சுங்களா. அப்புறம் சித்தர் பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு பாருங்க. ஏன்னா சித்தர் பாடல்கள்லாம் சித்தர் பாடல்களில் சொன்ன விஷயங்கள் தான் பெரும்பாலும் நம்ம பேசுகிறோமே ஆச்சுங்களா. நம்மை வலிமைப்படுத்தி கொள்ள நம்முடைய முன்னோர்கள் நிறைய சொல்லி வச்சிருக்காங்க, அது நான் ஒருத்தனே பார்த்து பார்த்து ரிசர்ச் பண்ணணுங்கிறது இல்லை. ஆதி அந்த மானகுரு நீங்க தான் ஆச்சுங்களா. நீங்க எல்லோருமே குருவா உலகத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்களை சொல்றதுக்காக பிறந்திருக்கீங்க. உங்களை உங்கள் வாழ்க்கைக்கான பாதையை உங்களுக்குள்ளாக இருந்து அந்த சிவனை வழி நடத்துவான். ஆகவே பிரம்மச்சரிய பயணத்துல நான் சொன்ன சில சில டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இன்றைய தினம் 30 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மூணில் ஒரு பங்கு முடிஞ்சது, இன்னும் ஒரு 60 நாள் போக வேண்டியது இருக்குதுங்க. வலிமையோடு போவோம், வாழ்க வளமுடன்.